சீஸ் தி ஷிப். இஃப் எனி பிரஷர் கம்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் சீக். ரேஷன் அரிசியை கடத்தும் நெட்வொர்க்கை நொறுக்குவோம், யார் வந்தாலும் கைதுதான், கப்பலை பறிமுதல் செய்யுங்க என நடுக்கடலில் கர்ஜித்த தெலுங்கு மக்களின் நிஜ பவர் ஸ்டார். நடுக்கடலில் நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தென்னிந்தியாவின் தவிர்க்க முடியாத ஒரு மாநிலம் ஆந்திரா. ஆந்திர மாநிலத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜக ஆகிய கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. இதில் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் துணை முதல்வராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் அந்த மாநிலத்தில் கடந்த 5 வருடங்களில் முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவரது ஆட்சி காலத்தின் போது பல்வேறு துறைகளில் ஊழல் நடந்ததாக தற்போது துணை முதல்வராக இருக்கும் பவன் கல்யாண் தொடர் குற்றஞ்சாட்டி வந்தார். அவ்வப்போது அவர் அதிரடி சோதனைகளையும் செய்து வந்தார். இந்த சூழலில் காக்கிநாடா துறைமுகம் வாயிலாக அரிசி கடத்தப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து அந்த துறைமுகத்தில் பவன் கல்யாண் மற்றும் அமைச்சர் நாதல்ல மனோகர் அதிகாரிகளுடன் சென்று அதிரடி ஆய்வை மேற்கொண்டார். அப்போது மேற்கு ஆப்பிரிக்கா செல்லும் சரக்கு கப்பலான ஸ்டெல்லா எல் பனாமா என்னும் கப்பலை அவர் ஆய்வு செய்ய முயன்ற போது துறைமுக அதிகாரிகள் ஒத்துழைக்காததால் ஆத்திரமடைந்த பவன் கல்யாண் அந்த கப்பலை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டார். இதனையடுத்து பறிமுதல் செய்த கப்பலை அதிகாரிகள் சென்று பார்க்கும்போது அதில் 38,000 மெட்ரிக் டன் ரேஷன் அரிசி இருந்தது தெரிய வந்துள்ளது. அதிர்ச்சியடைந்த பவன் கல்யாண் அருகிலிருந்த அந்த தொகுதி எம்எல்ஏவான வானமாடி வெங்கடேஸ்வராவிடம், கடத்தல்காரர்களிடம் சமரசம் செய்து கொண்டீர்களா, ரேஷன் அரிசி எப்படி துறைமுகத்துக்கு வரும் என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இந்த ஆய்வுக்கு பின் பேசிய அவர், ஆப்பிரிக்க நாடுகளில் காக்கிநாடாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொது விநியோக அரிசி கிலோவுக்கு ₹73 விற்கப்படுகிறது. ஜூன் மாத சோதனையின் போது காக்கிநாடாவில் ஏற்றுமதியாளர்களுக்கு சொந்தமான 13 கிடங்குகளில் இருந்து 51,000 மெட்ரிக் டன் பொது விநியோக அரிசி பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், கடந்த ஆட்சியில் தலைவிரித்தாடிய ஊழல் இன்னும் தொடர்கிறது. இந்த துறைமுகம் அனைவருக்கும் இலவசம் போல தெரிகிறது. இதில் யாருக்கும் பொறுப்பு இல்லை என வேதனை தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், ரேஷன் அரிசியை சட்டவிரோதமாக கொண்டு செல்வதில் ஈடுபட்ட அனைவருக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க தான் உத்தரவிட்டதாகவும், யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல எனவும் அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை இன்று சந்தித்திருக்கிறார் துணை முதல்வர் பவன் கல்யாண். ஆந்திர அரசியல் களத்தில் தெலுங்கு திரையுலகின் பவர் ஸ்டாராக வலம் வந்த பவன் கல்யாண் தற்போது அரசியலிலும் அதிரடியாக களத்தில் இறங்கி பல சம்பவங்களை செய்து கவனம் ஈர்த்து வருகிறார்.